அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய உலக செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்வான் வானில் அத்துமீறி நுழைந்த சீன விமானங்கள். அமெரிக்கா நைட் கிளப்பில் துப்பாக்கிச் சூடு, 3 பேர் பலி, 16 பேர் காயம். அபுதாபியிலிருந்து டெல்லி வந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு, மஸ்கட்டில் அவசரமாக தரையிறக்கம். இஸ்ரேல் தாக்குதல், உயிரிழந்த கர்ப்பிணியின் வயிற்றில் உயிருடன் இருந்த குழந்தை. பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு பயணம். இந்தியாவில் பரவும் கொடிய வைரஸ், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம், ரெக்டர் அளவில் 4.6 பதிவு. கம்போடியா இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட 14 இந்தியர்கள் மீட்பு. வங்கதேசம் சர்ச்சைக்குரிய இட ஒதுக்கீடு குறைப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தாய்வானின் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வான் பாதுகாப்பு அடையாள பிராந்தியத்திற்குள் சீனாவின் 14 இராணுவ விமானங்கள் பிரவேசித்ததாக தாய்வான் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில், கடந்த வாரம் சீனாவின் 4 கரையோர காவல் படை கப்பல்கள் தாய்வானின் கட்டுப்பாட்டிலுள்ள கின்மென்ட் கவுண்டி பகுதியில் பிரவேசித்தது. இது ஜூலை மாதத்தில் இடம்பெற்ற முதலாவது அத்துமீறலாகும். தற்போது 16 சீன இராணுவ விமானங்கள் தாய்வானுக்கு அருகில் அவதானிக்கப்பட்ட போதிலும் அவற்றில் 14 விமானங்கள் எமது வான்பரப்புக்குள் பிரவேசித்தன. அத்தோடு 9 சீன கடற்படை கப்பல்களும் தாய்வான் எல்லைக்கு அருகில் காணப்பட்டன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரை மிசிசிப்பி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சமீப காலமாக துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் அமெரிக்காவில் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் உள்ள நைட் கிளப் ஒன்றில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர், மேலும் 16 பேர் காயமடைந்துள்ளனர். மிசிசிப்பி மாகாணத்தில் இந்தியா நோலா தேவாலய தெருவில் உள்ள நைட் கிளப்பில் நேற்று நள்ளிரவுக்கு மேல் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கிளப்பின் வாசலில் பலர் நின்றிருந்த போதும் அவர்கள் மீது நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் 19 வயது இளைஞர் உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குண்டடிப்பட்ட 16 பேரும் அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரை மிசிசிப்பி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பயணிகளுக்கு இடையூறு மற்றும் அசௌகரியம் ஏற்பட்டதற்கு வருந்துவதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அபுதாபியிலிருந்து டெல்லிக்கு இண்டிகோ நிறுவனத்தின் சார்பில் நேரடி விமான சேவை இருந்து வருகிறது. இதில் அந்த நிறுவனத்தின் விமானம் இன்று அபுதாபி ஜாயித் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து டெல்லியை நோக்கி புறப்பட்டது. மேலே பறந்து கொண்ட சில நிமிடங்களில் அந்த விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் சுதாரித்து கொண்ட விமானிகள் மஸ்கட் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்க அனுமதி கோரினர். அவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டு இண்டிகோ விமானத்தை மஸ்கட்டில் தரையிறக்க அனுமதி வழங்கப்பட்டது. தொடர்ந்து விமானம் பத்திரமாக அங்கு தரையிறக்கப்பட்டது. பின்னர் பயணிகள் அனைவரும் மஸ்கட்டில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்படும் எனவும், பயனாளிகளுக்கு இடையூறு மற்றும் அசௌகரியம் ஏற்பட்டதற்கு வருந்துவதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விமானம் மஸ்கட்டில் தேவையான பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததும் மீண்டும் வானில் பறக்க அனுமதிக்கப்படும் என விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த போரில் இதுவரை 38,000 மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். எனவே போரை நிறுத்தும்படி உலக நாடுகள் பலவும் வலியுறுத்துகின்றன. ஆனால் காசாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பினரை முற்றிலும் அழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாலஸ்தீனம் அருகே நுசிராத் அகதிகள் முகாமில் இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்த ஈலா அட்னான் ஹர்ப் என்ற கர்ப்பிணியின் வயிற்றிலிருந்த குழந்தையை காசா மருத்துவமனை டாக்டர்கள் அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியே எடுத்தனர். குழந்தைக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கியதை அடுத்து தற்போது நலமுடன் உள்ளது. நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 24க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்.
இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்றுள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அழுத்தத்தின் கீழ் பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேலியர்கள் அதிக அழுத்தத்தில் உள்ளனர். கடந்த 2022 இறுதியில் பிரதமராக 6வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் நெதன்யாகு தனது மிக முக்கியமான சர்வதேச கூட்டாளிக்கு மேற்கொண்ட முதல் விஜயம் இதுவாகும். ஜனாதிபதி தேர்தலில் அமெரிக்கா அதிக கவனம் செலுத்தினாலும் இஸ்ரேலின் ஆதரவு அப்படியே இருக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். COVID-19 நோய் தொற்றிலிருந்து மீண்டிருந்தால் ஜனாதிபதி பைடனுடன் இன்று ஒரு தற்காலிக சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் நெதன்யாகு நாளை அமெரிக்கா காங்கிரஸில் உரையாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. அதேவேளை காசா போர் ஒரு பரந்த பிராந்திய மோதலாக அதிகரிக்கும் அபாயத்தின் மத்தியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் இந்த விஜயம் அமெரிக்காவுடனான உறைபணி உறவுகளை மீண்டும் நிறுவுவதற்கான ஒரு தளத்தை வழங்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா கேரளா மாநிலத்தில் நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்ட 14 சிறுவன் உயிரிழந்துள்ள நிலையில் சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட மேலும் 60 ஆபத்தான நிலையில் இருப்பதாக மாநில சுகாதார அமைச்சர் வீனா ஜோர்ஜ் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த சிறுவனோடு தொடர்பு கொண்டவர்கள் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் முகக்கவசம் அணியுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வைரஸ் பன்றிகள் மற்றும் பல வௌவால்கள் போன்ற விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியதென உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை அசுத்தமான உணவு மற்றும் நோய் தாக்கத்துக்குள்ளான நபருடன் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் இது பரவுகிறது. இது ஒரு சர்வதேச தொற்று பரவலை ஏற்படுத்தக்கூடியதென்பதால் உலக சுகாதார தாபனத்தால் முன்னுரிமை நோய்க்கிருமியாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கேரளா மாநிலத்தில் முதன் முதலாக 2018 பதிவாக இருந்ததுடன் இதுவரை 12 அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் மதியம் 12:33 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்துகோஸ் பகுதியில் இன்று மதியம் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மதியம் 12:33 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 4.6 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. பூமிக்கடியில் 238 ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. கம்போடியாவில் இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட 14 இந்தியர்கள் மீட்கப்பட்டு விரைவில் தாயகம் திரும்ப உள்ளதாக இந்திய தூதரகம் சனிக்கிழமை தெரிவித்தது. இது தொடர்பாக கம்போடியா தலைநகர் புனாம் பென்னில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கம்போடியாவில் இணைய குற்றங்களில் சைபர் கிரைம் ஈடுபடுத்தப்பட்ட 14 இந்தியர்கள் அந்நாட்டின் காவல்துறை உதவியுடன் மீட்கப்பட்டனர். மறுவாழ்வு அமைச்சகத்துடன் இணைந்து செயல்படும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தால் அமைக்கப்பட்ட முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் வேலைவாய்ப்பு மோசடிகளில் சிக்கி சைபர் கிரைம் குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட 650 மேற்பட்ட இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ளனர் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பங்களாதேஷில் அரசு பணிகளில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளான 30% இடஒதுக்கீட்டை 5% குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்யக்கோரி கடந்த சில நாட்களாக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்துக்கிடையே இந்த தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இதையடுத்து அங்கு நடந்து வரும் வன்முறைகள் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1971 பாகிஸ்தானுக்கு எதிரான பங்களாதேஷ் விடுதலை போரில் பங்கேற்றவர்களின் வாரிசுகளுக்கு அரசு பணிகளில் 30% இடஒதுக்கீடு வழங்கும் முறை இருந்து வந்தது. இதற்கு மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்ததையடுத்து இடஒதுக்கீட்டை ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு 2018 நிறுத்தி வைத்தது. வடக்கு இஸ்ரேலின் மல்கியா இராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. லெபனானிலிருந்து வடக்கில் மல்கியா குடியேற்றத்துக்கு அருகிலுள்ள இஸ்ரேலின் இராணுவ தளத்தை குறிவைத்த இந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தின் பாரிய பதுங்கு குழியொன்று முற்றாக அழிக்கப்பட்டதுடன் இராணுவ தளத்துக்கும் பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதலால் வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளிலும் சிறந்த ஒழிக்க விடப்பட்ட இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய உலக செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ச்சியாக உலக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.